course on computer concepts. இதெல்லாம் நம்ம chapter 1ல session 4 பத்தி பார்க்க போறோம். Organization of a digital computer. இதெல்லாம் நம்ம input unit பத்தி நம்ம டீடைலா கத்துக்க போறோம். So input unitல என்னென்ன input devices இருக்கு? Input devicesனா என்ன? அப்படினு நாம பார்க்க போறோம். Input devices என்பது ஒரு hardware device. அது வந்து டேட்டாவை கம்ப்யூட்டர் சிஸ்டமுக்குள்ள சென்ட் பண்ற வர்க்கை வந்து பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த இன்புட் டிவைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டேட்டா மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷனை இன்புட் அல்லது என்டர் பண்ணி கம்ப்யூட்டர் சிஸ்டம்குள்ள அனுப்பும். பல்வேறு விதமான இன்புட் டிவைசஸ் எல்லாமே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே அக்செப்ட் பண்ணும் த்ரூ சிபியு எலக்ட்ரிக்கல் பல்ஸ் மூலியமா. சில இன்புட் டிவைசஸ்லாம் இருக்கு, அது என்னென்னு பார்ப்போம். கீபோர்ட், பாயிண்டிங் டிவைசஸ், ஸ்கேனர், பார்கோட் ரைடர், மைக்ரோஃபோன், எம்ஐசிஆர், ஓசிஆர், ஓஎம்ஆர், வெப் கேமரா, டிஜிட்டல் கேமரா, பயோமெட்ரிக் சென்சார், இப்படி எல்லாம் பலவிதமான இன்புட் டிவைசஸ்லாம் இருக்கு. அதில் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கீபோர்ட் பார்த்தீங்கன்னா காமனாகவே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஒரு இன்புட் டிவைசஸ். இதில் வந்து கீஸ் அண்ட் பட்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கீஸ் அண்ட் பட்டன்ஸை வந்து பயன்படுத்தி அதோடைய வழியாக தான் டேட்டா மற்றும் ப்ரோக்ராம்ஸை கம்ப்யூட்டருக்குள்ளே என்டர் பண்ணப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டராக்டிவ் ப்ராசஸிங்க்கு எசென்சியல் டிவைஸ் வந்து இந்த கீபோர்ட் டிவைஸ் தான். பிகாஸ் யூசர் வந்து ஈஸியாக வந்து டேட்டாவை ரெஸ்பான்ஸ் பண்ணி இமீடியட்டாக அதோட கமாண்ட்ஸை வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஸ்க்ரீனில் வந்து யூசர் ரிசீவ் பண்ண இது வந்து பயன்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்ட் டிவைசஸ்லாம் இருக்கிற கீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் கீஸ், ஃபங்க்ஷுவேஷன் கீஸ், ஸ்பெஷல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ் இப்படிலாம் இருக்கு. ஸோ இந்த ஆல்ஃபா நியூமரிக் கீஸ் பார்த்தீங்கன்னா ஏ டு இஜட் எல்லா லெட்டர்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 0 to 9 நம்பர்ஸ் வந்து இந்த கீஸில் இருக்கு. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷுவேஷன் கீ. இந்த கீஸில் வந்து கமா, பீரியட், செமிகோலன், ப்ராக்கெட்ஸு, பேரண்டிசிஸு இந்த மாதிரிலாம் கீஸ் இருக்கா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் கீ. ஸ்பெஷல் கீயில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்ட்ரோல் கீ இருக்குது, ஆரோ கீ, கேப்லாக் கீ, டெலிட் கீ, ஆல்ட் கீ, ஷிஃப்ட் கீ இந்த மாதிரி நிறைய கீஸ் இருக்குது இதில். அடுத்தது ஃபங்க்ஷன் கீ. இந்த கீஸ் பார்த்தீங்கன்னா லேபிள்டு, அதாவது F1 to F12 வரைக்குமே இது இருக்குது, அதுலேயும் இருக்கும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மீனிங்கில் வந்து டிபெண்ட் பண்ணி ப்ரோக்ராம்ஸை வந்து ரன் பண்ண வைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா சில வகையான கீபோர்டு இருக்குது. ஆர்டினரி கீபோர்டு இருக்குது, மல்டிமீடியா கீபோர்டு, வயர்டு கீபோர்டு, ஒயர்லெஸ் கீபோர்டுனு இருக்குது. இந்த ஆர்டினரி கீபோர்டு நம்ம காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். மல்டிமீடியா கீபோர்டெலாம் பார்த்தீங்கன்னா சவுண்டிங் சிஸ்டம் எஃபர்ட்ஸுக்கெல்லாம் பயன்படுது. அந்த மாதிரி டிசைன் படுத்தப்பட்ட அந்த மல்டிபோர்ட் கீபோர்டு வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயர்டு கீபோர்டு வந்து த்ரூ ஒயர் மூலியமாக சிபியூவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயர்லெஸ் கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஒயர் இல்லாமல் சிபியூவில் பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் மூலியமாக, அதாவது ஒயர்லெஸ் கீபோர்டில் வந்து செல்லார் பேட்டரி மூலியமாக கனெக்ட் பண்ணி அதோட ரேடியோ வேவ்ஸ் மூலியமாக ஒர்க் பண்ண மாதிரி அந்த கீபோர்டு வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டினரி கீபோர்ட்லேயும் ஒயர்டு கீபோர்டு இருக்குது, ஒயர்லெஸ் கீபோர்டு இருக்குது. மல்டிமீடியா கீபோர்ட்லேயும் ஒயர்டு கீபோர்டு இருக்குது, ஒயர்லெஸ் கீபோர்டு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாயிண்டிங் டிவைசஸ். இந்த பாயிண்டிங் டிவைஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இருந்து லொக்கேஷனை மானிட்டர் வழியாக பாயிண்டிங் பண்ணி கம்யூனிகேட் பண்ண பயன்படுது. ஸோ கமாண்ட் சிக்னலையும் கம்ப்யூட்டரில் சென்டிங் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தேவையான சிக்னல்ஸை வந்து விஷயங்களை வந்து ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணுறதுக்கும் கமாண்ட்ஸ் மெனுவில் இருந்து கமாண்ட்ஸை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் கிராஃபிக்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கெச்சஸ் ட்ராயிங் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணப்படுது. சில காமனாக பயன்படுத்துகிற பாயிண்டிங் டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மவுசஸ், ஜாய்ஸ்டிக், லைட் பென், கிராஃபிக் டேப்லெட், அது மட்டும் இல்லாமல் டச் ஸ்க்ரீன் அண்ட் டச் பேட் இந்த மாதிரி பாயிண்டிங் டிவைஸ்லாம் பயன்படுத்தப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கேனர். ஸ்கேனரும் ஒரு இன்புட் டிவைசஸ் தான். இது வந்து யூசர்கிட்ட இருந்து ஒரு இமேஜ் அல்லது டெஸ்ட் பேப்பரை வந்து ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டிஜிட்டல் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ஆப்ஜெக்டாக வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண
ஃபார்மேட்ல வந்து யூஸ் பண்றதுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கும் பயன்படுது. ஸ்கேனர்ல வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் சைசஸ் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஹெல்ட் ஸ்கேனர், ஃபிளட் பெட் ஸ்கேனர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரம் ஸ்கேனர். இந்த மூணு விதமா வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா MICR, அதாவது மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னேஷன். இந்த MICR கோட் வந்து ஒரு கேரக்டர் ரெகக்னேஷன் டெக்னாலஜி. இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் ஆகுது. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா செக்கை வந்து ப்ராசஸிங் பண்றதுக்கும் கிளியரன்ஸ் பண்றதுக்கும் இந்த வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து பர்ஃபெக்டா வந்து கிளியரன்ஸ் பண்றதுக்கும் இது பயன்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த MICR கோட் வந்து MICR லைன் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பேங்க் செக்குங்க, வவுச்சர், அந்த மாதிரி இதுலலாம் பாத்தீங்கன்னா பாட்டம்க்கு கீழே வந்து டைப் பண்ணப்பட்டிருக்கும். பேங்க் கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் செக் நம்பர், பேங்க் அமௌண்ட்டு அதோடைய சேர்ந்து இந்த பேங்க் MICR கோடும் வந்து டைப் பண்ணப்பட்டிருக்கும், பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த MICR கோட் வந்து கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் டைப் ஃபேஸில் வந்து மேக்னெட்டிக் இங்க் மூலயமா, அதாவது அயன் ஆக்சைடு மூலயமா பிரிண்ட் பண்ணப்பட்டுள்ளது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த MICR ரீடர்ஸ் பார்த்தீங்கன்னா பர் மினிட்டுக்கு 2400 டாக்குமெண்ட்ஸ் மேலே வந்து ரீட் பண்ணும். இதில் வந்து 14 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. அதில் வந்து 4 கேரக்டர் வந்து ஸ்பெஷல் சிம்பிளும் 10 டெசிமல் டிஜிட்ஸும் இருக்கும். ஸோ இதோட டைப் ஆஃப் ஃபான்ட் பார்த்தீங்கன்னா E13B. இது ஒரு டைப்போகிராஃபிக்கல் ஸ்டைலை மட்டுமே ஸ்டாண்டர்டாக பயன்படுத்துவாங்க இதில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்டைலில் இருக்கிற கேரக்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணி ஈஸியாக அவங்களுடைய ப்ராசஸை பண்ணுறதுக்கு இந்த MICR கோட் வந்து மிகவும் முக்கியமாக பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா OCR, ஆப்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெகக்னேஷன். இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னேஷன் வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரைடர் அப்படி ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் கன்வர்ஷன், அதாவது இமேஜ் இல்லைனா ஹேண்ட் ரைட்டனு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் டெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்ஸாக கம்ப்யூட்டர் சிஸ்டம்குள்ளே ஸ்டோர் பண்ண இந்த OCR வந்து பயன்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த OCR வந்து நார்மலாக ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இதோட நார்மல் ஸ்பீட் வந்து 1500 to 3000 கேரக்டர்ஸ் பர் செகண்ட் வந்து ரீட் பண்ணும், பர் செகண்ட்குள்ளே வந்து இது வந்து ரீட் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது OMR, ஆப்டிக்கல் மார்க் ரைடர். இந்த OMR பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மார்க் பண்ண டேட்டா ஃபார்மை வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து சர்வே பண்ணுறதுக்கும் டெஸ்ட் பேப்பரையும் கேப்சர் பண்ணுறதுக்கும் இது பயன்படுத்தப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபெமிலியர் அப்ளிகேஷன்ஸான ஆப்டிக்கல் மார்க் ரைடர் பற்றி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்டிக்கல் ஆன்சர் சீட்டில் இருக்கிற மல்டிபிள் சாய்ஸில் வந்து கொடுத்துருக்கிற கொஷின்ஸில் இருக்கிற ஆன்சரை வந்து ராங்கா ரைட்டா அப்படின்னு ரீட் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கும் இது வந்து பயன்படுத்தப்படுது. இது பார்த்தீங்கன்னா அதிகமாக டார்க்காக வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சூஸ் த ஃபாலோயிங் இருக்குன்னா அதில் வந்து 4 சூசஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதில் வந்து அந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர் ரைட்டோ அந்த ஆன்சரை வந்து பென்சிலால் டார்க்காக மார்க் பண்ணும்போது அந்த சர்க்கிளில் அப்படி பண்ணும்போது அதை வந்து நம்ம இந்த OMR ஆப்டிக்கல் மார்க் ரைடர் மிஷினில் வந்து நம்ம ஃபிட் பண்ணி பண்ணும்போது அது வந்து அந்த ஆன்சர் ரைட்டா ராங்கா அப்படின்னு இது வந்து செக் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்கோட் ரீடர். இந்த பார்கோட் ரீடர் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்புட் டிவைசஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணப்பட்ட பார்கோட்ஸ், அதாவது யூனிவர்சல் ப்ராடக்ட் கோடை வந்து ரீட் பண்ணி அவைலபிள் ப்ராடக்ட் செல்லிங்கு வந்து இது வந்து பயன்படுத்தப்படுது. இந்த பார்கோட் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்கோட் ரைடரை வச்சு ரீட் பண்ணும்போது அதோட பார்கோடில் இருக்கிற ஐடென்டிஃபை பண்ணி அந்த நியூமரிக் கோடை கன்வெர்ட்டாக பண்ணும். ஸோ அது மூலயமா வந்து அந்த பார்கோட் மூலயமா அந்த ப்ராடக்ட் வந்து செல் ஆகிறதுக்கு அது பயன்படுது. அதாவது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கிற ப்ராடக்டுடைய ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்கோட் அதில் வந்து ஒரு ப்ரைஸில் வந்து பார்கோடு இருக்கும். அதை வந்து இந்த பார்கோட் ரீடர் மூலயமா ஸ்கேன் பண்ணி
ரீட் பண்ணி சேல் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. சோ இதுக்கு தான் அந்த பார்கோட் ரீடர் வந்து ரொம்ப முக்கியமா பயன்படுத்துது. அடுத்து நம்ம பார்க்க போறது மைக்ரோஃபோன். இந்த மைக்ரோஃபோன் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல வந்து சவுண்ட் அல்லது வந்து பாத்தீங்கன்னா சவுண்டை வந்து ஸ்பெஷல் மேனுவல் இன்புட் டிவைஸ் மூலமா சென்ட் பண்ணுவாங்க. அதுதான் மைக்ரோஃபோன் ஆர் மைக். இந்த ஒரு மைக் ஆர் மைக்ரோஃபோன் பாத்தீங்கன்னா சவுண்டை கம்ப்யூட்டர் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்குள்ள ரிசீவ் பண்றதுக்கும் பயன்படுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டு சவுண்ட் ஆர் டிஜிட்டல் ஆடியோ அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து வாய்ஸை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து கன்வெர்ட் பண்ணவும் அடிஷ்னலா ஒரு ஹார்ட்வேரும் தேவைப்படுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா வெப் கேமரா. இந்த வெப் கேமரா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிஜிட்டல் கேமரா. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கூடவே அட்டாச் பண்ணி வீடியோ கான்ஃபரன்ஸுக்கும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் சாட்டுக்கும் எக்ஸட்ரா எல்லாத்துக்குமே இது வந்து பயன்படுது. இது ஒரு வீடியோ கேப்சரிங் டிவைஸு. அது மட்டும் இல்லாமல் வெப் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மோஷன் வீடியோஸ் கேப்சர் நல்லா கேப்சர் பண்ணவும் முடியும். இந்த காலகட்டத்தில் இந்த வெப் கேமரா வந்து லேப்டாப் டிஸ்பிளே அதோட கனெக்ட் பண்ணியே வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர்லாம் யூஎஸ்பி இல்லைனா ஃபயர் ஒயர் ஸ்பாட் மூலியமாகவும் இல்லை வைஃபை மூலியமாகவும் கனெக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணவும் பயன்படுது. அந்த டெக்னாலஜியும் இந்த வெப் கேமராவில் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் கேமரா. இந்த டிஜிட்டல் கேமரா டிவைஸ் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் ஆர் வீடியோஸ் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் ஃபைல் பண்ணவும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். அதாவது ஃபார்மேட்டுக்கு பதிலாக வந்து ஃபைல் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிக்க பயன்படுது. இந்த எல்சிடி டிஸ்பிளே கேமரா வந்து அதிக ஃபீச்சர்ஸை வந்து கொண்டு பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் கேமராவில் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் ஆர் ஃபோட்டோ வீடியோவை ஷூட் பண்ணி நமக்கு தேவையான பிக்சர்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லாததை வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணி அதை வந்து டெலீட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. நமக்கு தேவையில்லாததை டெலீட் பண்ணுற ஆப்ஷன் நம்ம இதில் வந்து ஷூட் பண்ண வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் நமக்கு பிடிச்சவங்க இல்லை வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தேவையானதை சேவ் பண்ணி அதை வந்து அவங்கக்கிட்ட காட்டுறதுக்கும் ஈஸியாகவும் இந்த டிஜிட்டல் கேமரா யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயோமெட்ரிக் சென்சார். இந்த பயோமெட்ரிக் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ப்ராசஸ்க்காக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பயோமெட்ரிக் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா விரல் ரேகை பதிவு மூலமா ஒரு செக்யூரிட்டியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயீஸோடைய அட்டண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆர்கனைசேஷன்ஸ்க்காகவும் இண்டஸ்ட்ரீஸ்க்காகவும் அதை மார்க்கிங் பண்ணதுக்காகவும் பயன்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்பெனி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனியில் வந்து ஒரு 100 எம்ப்ளாயீஸ் வராங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ்க்காகவும் இந்த பயோமெட்ரிக் சென்சார் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வருகை பதிவேட்டுக்காகவும் அதாவது இன்னைக்கு இருக்கிற 100 எம்ப்ளாயீஸ்லாம் எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்திருக்காங்க எத்தனை எம்ப்ளாயீஸ் வரல அப்படின்றதுக்காகவும் அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க ரேகையில் இன்னைக்கு பதிவு பண்ணிடுவாங்க. வந்திருக்காங்கன்னு அர்த்தம் வரலன்னா ரேகையில் பதிவு பண்ண மாட்டாங்க இந்த பயோமெட்ரிக் சென்சார் மூலமா. அதுக்காகவும் இந்த பயோமெட்ரிக் சென்சார் பயன்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் இன்புட் டிவைசஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த செஷனில் நம்ம வந்து அவுட்புட் யூனிட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.